லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட அடுத்த படம் ஆக்சிஜன். நயன்தாரா இந்த படத்துல லீட் ரோல் பே பண்ணிருக்காங்க. ஓட்டு படத்தோட டைரக்டர் ஜி எஸ் விக்னேஷ், ப்ரொடியூசர் எஸ் ஆர் பிரபு அண்ட் எஸ் ஆர் பிரகாஷ் பாபு, மியூசிக் டைரக்டர் விஷால் சந்திரசேகர், லிரிக்ஸ் ராஜேஷ் கிரி பிரசாத்னு எல்லாருமே மாசா களத்துல இருக்காங்க. இப்போ இந்த ஆக்சிஜன் படத்தோட ட்ரீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீன்லயே நல்லா தெரியுது சஸ்பென்ஸ் அண்ட் ட்ராமா த்ரில்லர் மூவின்னு. நயன்தாராவோட மூக்குத்தி அம்மன், நெற்றிக்கனுக்கு அப்புறம் இந்த படம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மான ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல குட்டி ரித்விக் கீ ரோல் பிளே பண்ணியிருக்காரு. ரித்விக்கை நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், நிறைய யூடியூப் வீடியோஸ் பண்ணி ஃபேமஸ் ஆனவர்னு. ஸோ சில க்யூட்டான சீன்ஸும் இருக்கும் போல. டீசரை பார்க்கும்போது எல்லாரும் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பஸ் ஏதோ மண் சரிவு குழிக்குள்ள மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தெரியுது. அதனால எல்லாருக்கும் ஆக்சிஜன் பற்றாக்குறை வரும் போல. ரித்விக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூ இருக்கும் போல, அதனால அவருக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுருக்காங்க. அந்த டைமில் எல்லாருக்கும் ஆக்சிஜன் தேவைப்படுறதுனால ரித்விக்கோட ஆக்சிஜன் சிலிண்டரை எடுக்க பார்க்குறாங்க. ஸோ இதை வந்து நயன்தாரா தடுக்கிற மாதிரி சில சீன்ஸ் இருக்குது. ஸோ நயன்தாரா வந்து ரித்விக்கை காப்பாற்றுவாங்களா இல்லையா, எல்லாரும் அந்த பொதுக்குழிக்கிலேருந்து தப்பிச்சு வருவாங்களா இல்லையான்றதான் கதையோட கருவாக இருக்கும்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக டீசரை பார்க்கும்போது எல்லாருக்கும் இந்த படத்தை பார்க்கணும் போல தான் தோணும். மேபி ஜூன் எண்ட் ஆர் ஜூலையில் இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் நயன்தாரா ரித்விக்கை காப்பாற்றுறாங்களா இல்லையான்னு.